தமிழக முதல்வருடைய 71வது பிறந்த நாள் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு பரிசு என்று சொல்லுவேன். அவர் எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் என்பதற்காகவோ எங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் என்பதற்காகவோ மட்டும் இந்த பாராட்டுரை அல்ல. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகளில் இந்தியாவில் நடைபெறுகிற ஒரு பாசிச அரசாங்கத்தை, நாசிகளுடைய கூட்டத்தை கடுமையாக எதிர்க்கிற ஒரு மாநில தலைவராகவும் ஒரு முதலமைச்சராகவும் அவர் இருக்கிறார். இன்றைக்கு மோடியை எதிர்ப்பதற்கு கொள்கை உரம் வேண்டும், அதனை அவர் செய்து வருகிறார். அதற்காக அவரை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிறந்த நாளை கொண்டாட நாங்கள் விரும்புகிறோம். நீங்க மோடியினுடைய தமிழக வருகையை பற்றி பார்த்திருப்பீர்கள். அரசாங்க நிகழ்வு, மேடையில் அமைச்சர் வேலு இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய பெயரை விளிம்ப கூட ஒரு இந்த நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தைரியம் இல்லை, பெரும் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு பெருமை இல்லை, மனம் இல்லை, அந்த நாகரிகம் இல்லை. இதுவரை இந்திய அரசியலில் நாகரிகமற்ற வகையில் நடந்து கொண்டவர்கள் யாருமே கிடையாது. எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்கிற பொழுது மரியாதையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் ஒரு அரசு மேடையில் தனக்கு எதிரான அரசியல் கட்சி என்பதற்காக அவர்களை அவர் புறம் தள்ளி இருக்கிறார் என்று சொன்னால் அவரை நம்பி இந்திய அரசாங்கத்தை நாம் எப்படி ஒப்படைக்க முடியும்? இன்றைக்கு இந்தியாவில் தமிழகம் சிறந்து விளங்குகிறது. பொருளாதாரத்தில் மற்ற மாநிலங்களை விட நல்ல நிலையில் இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய கண்களை உறுத்துகின்றன. இவைகளையெல்லாம் எதிர்த்துதான் தமிழக முதல்வர் போராடி வருகிறார். அவரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இணையாக இருந்து இந்த பாசிச அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அதை போன்ற ஒரு தலைவருடைய பிறந்த நாளில் அவரை பாராட்ட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக காங்கிரசின் சார்பாக அவரை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், விரும்புகிறோம். கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை துவங்கினா முதல்ல ஏஎன்ஐக்கு தான் அந்த செய்தி வரும். உங்களுக்கு தெரியாமல் எப்படி துவங்கிடுவாங்க? ஏற்கனவே ஒரு முறை பேசிட்டோம், அடுத்த முறை எல்லாம் வெற்றி முறையாக நடக்கும். நிறைவு பெறாமல்ல, முதலில் தொடங்குகிறவர்கள் கடைசியில் முடிப்பார்கள். ஒரு காரணம் இல்லை, இயல்பான காரணங்கள் தான். மற்ற இயக்கங்கள் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுக்கறவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறவங்களோட இப்ப விடுதலை சிறுத்தைகள் இன்னும் முடிவாகல, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் முடிவாகல. ஏன் முடிவாகலன்னா கேக்குறீங்க? மக்கள் நீதி பாருங்க, மக்கள் நீதி மையத்து மேல அக்கறையா இருக்காரு. உங்களுடைய காங்கிரஸோட எதிர்பார்ப்பு இந்த முறை ரொம்ப அதிகமா இருக்கு. இல்லை, எப்பொழுதுமே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நடைமுறை ரீதியான விஷயங்கள் தான் வெற்றி பெறும். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பதோ அல்லது குறைவான மதிப்பீடு என்பதோ தவறு. ஒருவருக்கு என்ன தர வேண்டுமோ அதை அவர்கள் பெற வேண்டும். ஒருவருக்கு என்ன தகுதியோ அதை மட்டும் கேட்க வேண்டும். தமிழக காங்கிரஸ் அந்த வகையில் தெளிவான முடிவோடு இருக்கிறது. நாங்கள் முறையாக கேட்டிருக்கிறோம், அது முறையாக கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதி கிடைக்க வாய்ப்பு கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், இது வந்து நம்முடைய தோழமை கட்சியோடு பேசுகிறோம். இன்னும் இரண்டு தொகுதிகள் எங்களுக்கு அதிகமாக கொடுங்கள் என்று சொன்னால் அதில் தவறு இல்லையே. நட்பு ரீதியாக கேட்பது தானே, இதுல என்ன இருக்கு? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டில் நேரடியாக போட்டி இல்லாங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது, தேர்தல் களத்தில் போட்டியிடப்படும். நான் வரவேற்கிறேன், நிர்மலா சீதாராமன் வர வேண்டும், ஒரு தொகுதியில் அவர் போட்டியிட வேண்டும். தமிழக மக்களுடைய கருத்து என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.